Hi guys, இன்னைக்கு நாம cast iron dutch oven பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து மதுரை இமாம் ஸ்டோர்ஸ்ல தான் வாங்குனேன். இதோட பிரைஸ் வந்து 2100. இதோட கெபாசிட்டி வந்து 5 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. நான் உள்ள வந்து கிரைண்ட் பண்ணி சீசனிங் பண்ண ப்ராடக்ட் தான் நான் வாங்குனேன். வாங்குன உடனே நான் நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஆயில் விட்டு ஒரே ஒரு பெரிய ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை கொட்டிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி திருப்பி நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இதில் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. பாட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால ரொம்ப அடி பிடிக்கவே இல்லை. தம் பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. மீட்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக வெந்திருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் இது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வாங்கினா அது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/2 kg ரைஸ் போட்டுக்கலாம், 1/2 kg மீட் போட்டு டோட்டலாக 1 kg வரைக்கும் இதில் நீங்கள் செய்யலாம். கேஸ்டைன் ப்ராடக்டில் நீங்கள் சமைச்சிங்கனாலும் உடனே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. ஏன்னா இதிலே வச்சுருந்தோம்னா அந்த ஃபுட்டோட கலர் வந்து ரொம்ப கருப்பு கலரில் மாறிடுது. ஒரு மாதிரி ஒரு அயன் ஸ்மெல் வர மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து சமைச்ச உடனே நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. பிரியாணி செஞ்சு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நான் அந்த அன்னைக்கு வாஷ் பண்ணவே இல்லை, அடுத்த நாள் தான் வாஷ் பண்ணேன். பார்த்தா ரைஸ் எல்லாம் ஃபுல் பிளாக்காக மாறிடுச்சு. ஒரு மாதிரி அயன் ஸ்மெல் வந்தது. அது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே சமைச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து பாத்திரத்துக்கு வந்து மறக்காமல் மாற்றி வச்சுடுங்க. இதில் வந்து இன்னொன்று ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கேஸ்டைன் ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக வந்து தம் போட்ட உடனே நம்ம சமைச்சு முடித்த உடனே நம்ம வந்து அப்படியே இதை மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து அப்படியே வந்து தண்ணியெல்லாம் பயங்கரமாக வேர்த்துருக்கும். அந்த வேர்த்த தண்ணி வந்து நீங்கள் உடனே தொடச்சிடுங்க. நீங்கள் பாத்திரத்துலலாம் எல்லாம் மாற்றி வச்சுட்டு கடைசியாக கழுவும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல இந்த தண்ணி வந்து படிஞ்ச இடம் எல்லாமே ரஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இந்த மூடியில் இருக்க தண்ணியை மட்டும் உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிடுங்க, இல்லைன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணால் அடுத்த நாளே அவங்க எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து பர் கேஜிக்கு 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 2100. இதோட 7 kgs இருந்ததுனால அவங்க வந்து பர் கேஜி 30 ரூபீஸ்னு எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 210 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபீஸ் பர் கேஜியும், நார்த் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபீஸ் பர் கேஜியும் சார்ஜ் பண்ணுவாங்க. Guys, thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.